ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோணா அகாடமி. இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கு தேர்வுக்கு வந்து இன்னும் நமக்கு எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னும்போது கிட்டத்தட்ட ஒரு 90 நாட்கள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த 90 நாட்கள் நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும், என்னென்னலாம் படிக்கணும், ஓகேவா, எதை எவ்வளோ நேரம் படிக்கணும், ஓகேவா, எப்படி டெஸ்ட் நம்ம முதற்கொண்டு எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஆனால் நம்ம எதை பண்ணணும் அப்படின்ற அப்படி அந்த நினைக்கிற அந்த ஓட்டத்தில் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம மறந்துடும், சரியா? ஸோ பண்ண வேண்டியதை பண்ணிட்டே இருப்போம், ஆனால் பண்ணக்கூடாது நம்ம சேர்த்து பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து விலை எப்படி இருக்கும், நம்ம எதிர்பார்த்த மார்க் வராமல் போயிருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய ஒரு 10 விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னா, அதில் ஒரு 8 விஷயம் மட்டும் செஞ்சுட்டு 2 விஷயம் செய்யலனால பிரச்சனையே இல்லை, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, அந்த 8 விஷயம் நம்ம என்ன பண்ணுமோ அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு 5 விஷயத்தை செய்யக்கூடாது கொடுக்குறோம் அப்படின்னா, அதில் எதனா ஒரு விஷயம் செஞ்சால் கூட என்னாகும் அப்படின்னா, அதனுடைய பாதிப்பு மிக பயங்கரமாக இருக்கும், சரியா? ஸோ இது நிறைய பேர் தெரியாத என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னென்னா நம்ம செய்யக்கூடாதுன்றதையே மறந்துட்டு, ஓகேவா, என்ன பண்ணுறாங்க, அதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, அவனுடைய வெற்றியானது தள்ளி போகுது, தோல்வி வந்துனது அவங்களை வந்து கட்டி தழுவிக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த 90 நாட்கள் நான் சொல்லக்கூட இந்த 8 விஷயங்கள் வந்து பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த 8 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்களே உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய மதிப்பெண்ணை குறைச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம், சரியா? ஸோ இதில் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, 8 ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, நான் ஓகே 8 நான் சொல்லியிருக்கேன், ஓகேவா, 8 பண்ணுறது கிடையாது, ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணிட்டு இருந்தால் தயவு செஞ்சு இன்னியோடு நிறுத்துட்டு இந்த 90 நாட்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ விஷயம்னா செய்யுங்க, ஆனால் அந்த 8 விஷயத்தை மட்டும் செய்யாதீங்க, ஓகேங்களா? சரி, ஓகே, அது என்ன இடத்துல நம்ம வந்து ஒன்று வேணா பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு தூக்கம், உணவு, ஓய்வு இல்லாமல் படிக்க வேண்டாம், ஓகேவா? இன்னும் நமக்கு 90 நாள் தான் இருக்குது. அப்போ நம்ம 90 நாள் என்ன பண்ணணும், சிலபஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு அடிப்படை தேவைகளே என்ன பண்ணுவோம், ஒதுக்கி வச்சிடும். இது மகா தப்பு. அடிப்படை தேவைகளே நம்ம ஒதுக்கி வைக்கிறோம், ஓகேவா? இது எப்படி ஏற்பட்ட விஷயம் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப குண்டாக இருக்கேன், நான் ஒல்லியாவிடத்தாக ஒரு 10 நாள் தொடர்ந்து சாப்பிட மாட்டேன், ஒல்லி ஆயிடுவாங்களா? அது கிடையாது, சரியா? அப்போது இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, அதே மாதிரி தான், ஓகேங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னா, தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. 3 வேளை சாப்பிட்டா வந்து ஒரு வேளை சாப்பிடல அப்படின்னா, அந்த சாப்பிடாத கால் மணி நேரம் சேவ் ஆகுதுல்ல, அந்த கால் மணி நேரத்தில் நம்ம எதனா படிக்கலாமா அப்படின்னு யோசிக்கணும் பற்றி, அதுவும் தப்பு. அதேமாதிரி ரெஸ்டே எல்லாம் படிக்கிறது, நம்ம மொத்தமாக 90 நாள் படிச்சிடும், படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து என்ன பண்ணுவோம், 10 நாள் தொடர்ந்து தூங்குவோம் கும்பகர்ணம் மாதிரி. இப்போ என்ன பண்ணுவோம், தூக்கமே இல்லாமல் ஃபுல்லாக படிச்சிருவோம், ஓய்வே இல்லாமல் ரெஸ்டே எல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு எக்ஸாம் முடியுது, June 9 முடியுதா, June 9 நைட்டு மதியம் 1-2 மணிக்கு வந்து வீட்டில் படுக்கிறோம், அவள் தான் 3 நாள் தொடர்ந்து எழுந்துக்கூடாது, அந்த படுத்த படிக்க விட்டு எழுந்திரிக்கூடாது அப்படின்னா, அப்படி நீங்கள் ஓய்வே இல்லாமல் படிச்சுட்டே இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், 90 நாள் வரைக்கும் படிக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஒரு 60 நாள் படிப்பீங்க, அந்த கடைசி 30 நாள் என்னாகும் அப்படின்னா, உங்களுக்குள்ளேயே ஒரு தளர்வு ஏற்படும். ஏன்னா கண்டிப்பாக ஓய்வுன்றது தேவை, ஒரு மிஷினுக்கே ஓய்வு இருக்கும்போது மனுஷனுக்கு கண்டிப்பாக ஓய்வானது தேவை, சரிங்களா? ஸோ இந்த 3 விஷயத்தை யாராவது ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா, தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அப்படி அந்த கண்ட்ரோல் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு மார்க் வருதுன்னா, கண்டிப்பாக அப்படி வராது, அது தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, ஓகேவா? சார், நான் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி நான் டெய்லி தூங்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு 5 மணி நேரம் வாங்கி நான் படிக்கிறேன் சார் அப்படின்னா, அது உங்களுக்கு ப்ளஸ் கிடையாது, மைனஸ் தான், ஓகேவா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 90 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சரிவிகித தூக்கம், உணவு, ஓய்வு கண்டிப்பாக தேவை, சரியான இடைவெளி. அதுக்கு நான் சொல்ல வரது விஷயம் என்னென்னா, உணவுனா ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல வரல, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 வேலையாக 3 வேலை சாப்பிடுங்க, அதிகமாக சாப்பிடுங்க நான் சொல்ல வரல, ஓகேவா? உங்களுக்கு தேவையானது அளவு சாப்பிடுங்க, ஓகே? நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு நல்லா பசி எடுக்கும், ஓகே? நம்ம வந்து உடல் உழைப்பை விட நம்ம வந்து மூளைக்கு வேலை கொடுக்கும்போது நமக்கு பசி அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் நல்லா படிக்க உங்களுக்கு பசி எடுக்கலன்னா, நீங்கள் படிக்காமல் ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம், சரியா? ஸோ நல்லா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆழ்ந்த சிந்தனையோடு உட்காந்து படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பசி எடுக்கும். ஸோ நல்லா சாப்பிடுங்க, ஓகேங்களா? தேவைக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க, தேவையான அளவு சாப்பிடுங்க. அதே மாதிரி தூக்கம் என்பது பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் தூங்க சொல்லிட்டீங்களா, நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தூங்குறேன் சார் அப்படின்னு கிடையாது, குறைந்தபட்சம் 6 மணி நேரமாச்சும் தூங்கணும், குறைந்தபட்சம் 6 மணி நேரம் இல்லையா, ஒரு 6 to 7 மணி நேரம் தூங்குங்க, ஓகேவா? 6 to 7 மணி நேரம், அதுக்கு எக்ஸாம் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் தூங்கிக்கலாம், ஓகேவா? ஆனால் இப்போ அந்த 9 days என்ன பண்ணுறீங்க, ஒரு குறைந்தபட்சம் 6 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக தூங்கி ஆகணும். ஓய்வுன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக நான் 8 மணி நேரம் படிக்கணும் சார், தொடர்ந்து 8 மணி நேரம் படிக்கக்கூடாது, 1 hour ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேப் விட்டு படிங்க. அப்படியே நம்ம நூல் பிடிச்சாமல் டக்குன்னு போயிட்டு கூடாது, இந்த காங்காச்சி ஆரம்பித்தா நவுல முடிப்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகக்கூடாது. என்ன பண்ணோம், அப்பப்போ கொஞ்சம் கேப் விட்டு படிங்க. கேப்பே இல்லாமல் படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு ஒரு லாங் கேப் விட வேண்டிய சுச்சுவேஷன் வரும், ஓகேவா? ஸோ அப்போ ஓய்வு கண்டிப்பாக தேவை. இது மூணுமே
ரொம்ப முக்கியமானது. இது மூணுத்தையும் கண்ட்ரோல் பண்ணி படிக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கங்க. எல்லாமே ஒரு ஈக்குவலான, அதாவது சரிவிகித ஓய்வு, சரிவிகித உணவு, சரியான நேர தூக்கம், இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே. அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, உங்களிடம் உள்ளதை முதலில் படிங்க. தயவு செஞ்சு இதை பண்ணுங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா குரூப் எடுத்து பார்த்தாலும் சரி, நீங்கள் எப்படி தான் டிஎம்பிசி படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 10-15 குரூப்பில் இருக்கிறாள். குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்ளை பண்ணுறது முன்னாடி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கே 10 குரூப்பில் இருப்போம் நம்ம. ஓகே. அப்போ ஒவ்வொரு குரூப்லேருந்து ஒரு ஒரு மெட்டீரியல் வந்தாலும், ஐயோ இது முக்கியமே அது முக்கியம்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த டைம் தான் நீங்கள் என்ன பாருங்கள், நீங்கள் இருக்கிற குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆக்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் எங்கே இருந்துச்சுனே தெரியாத குரூப்பு கூட இப்போ தான் என்ன ஆகும், ஆக்டிவ் அந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் இந்த சொல்லிட்டு ஏகப்பட்ட மெட்டீரியல். ஓகேவா? 100 நாளில் படிப்பது எப்படி, 90 நாளில் படிப்பது எப்படியே நானே கூட போடுவேன். ஓகேவா? என்னது இந்த புக் எடுக்காமல் படிப்பது எப்படி கூட நான் போடுவேன். ஓகேவா? ஏன் படிக்காமல் படிப்பிருப்பது எப்படி அப்படி கூட போடுவேன். சரியா? படிக்காமல் ஞாபகம் வைத்துக் கொள்வது எப்படி, நம்மளால பண்ணுவோம். சார் நம்ம படிக்காமல் தான் இருக்குமே, படிக்காமல் ஞாபகம் வச்சுக்க முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் அந்த லாஜிக்கே இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு சொல்கிறாங்கன்னு சொன்ன போய் நான் ஆர்வத்தோடு பார்க்குற போது அதான் தப்பு. அந்த மாதிரி தேடல் தேவையில்ல. உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிலபஸ், அந்த சிலபஸை பேஸ் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற நோட்ஸ், அந்த நோட்ஸை ஃபஸ்ட்டு படிங்க. உங்கள் நோட்ஸை முடிக்காமல் மற்ற நோட்ஸை போய் தேடாதீங்க, அதான் நான் சொல்ல வரேன். தேடி படிக்கிறது நல்ல விஷயம்தான், ஆனால் ஆல்ரெடி தேடி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு முடிங்க. அதை முடிக்காமல் கடைசி வரைக்கும் நீங்கள் தேடிட்டே இருந்தீங்க அப்படின்னா வேலை தேடிட்டே தான் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஓடிட்டே தான் இருக்கும், எங்கேயுமே நிற்க முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணால், உங்கள் கிட்டே இருக்க நோட்ஸை ஃபஸ்ட்டு முடிக்க பாருங்கள். நோட்ஸை முடித்த பிறகு தேடிக்கலாம். ஓகேவா? அந்த தேடிட்டு ஓடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் படிக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ உங்கள் கிட்டே இருக்க நோட்ஸை ஃபஸ்ட்டு படிங்க, அதுக்குள்ளே அடுத்த நோட்ஸை போய் தேடாதீங்க. ஐயோ அது முக்கியம் இது முக்கியம்னு சொல்லிட்டு இப்போ தான் எல்லா குரூப்பிலும் ஏகப்பட்ட மெட்டீரியல் வரும். எல்லா மெட்டீரியலும் படித்தவங்க தான் பாஸ்ன்னு கிடையாது, சிலபஸை கவர் பண்ணால் பாஸ். ஓகேவா? அடுத்தது மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, படித்து கொண்டே இருக்காதீங்க. என்ன சார் இது வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டே இருக்காதுன்னு சொன்னீங்க, இப்போ படித்து கொண்டே இருக்காதுன்னு சொல்கிறீங்க. என்ன சார் விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு 10th புக்கு நம்ம படிக்கிறோம், 10th படித்தோன்னா 9th புக்கு 12th புக்கு எல்லா புக்கும் படித்து அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. படித்ததை ரீகால் பண்ணோம், அதாவது ரிவிஷன் பண்ணோம். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் படிச்சுருவீங்க ஆனால் படித்த எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான், படித்தது இவ்வளோ இருக்கும், அதில் ரிவிஷன் பார்த்தினா இவ்வளோ தான் இருக்கும். ஓகேவா? அப்போது நீங்கள் இவ்வளோ தூரம் படித்தது உங்களுக்கு உதவாது, இவ்வளோ தூரம் ரிவிஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு உதவும். ஸோ அப்போ எவ்வளோ நீங்கள் படிக்கிறது முக்கியம் இல்லை, படித்ததில் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணியிருக்கீங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? அப்போ படிச்சுட்டே இருக்காதீங்க, என்ன பண்ணக்கூடாது, சைட் பை சைடாக அப்பப்போ கொஞ்சமாக ரிவிஷன் பண்ணுவாங்க, சைட் பை சைடாக. ஓகேவா? ஃபுல்லாக படிக்கிறதும் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறதும் இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு டைம் இல்லை, ஒரு ஒரு பக்கம் படிச்சுட்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். எப்படி சார் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 7 மணி நேரம் இல்லை வந்து ஒரு 8 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா, இந்த 8 மணி நேரத்தில் 6 மணி நேரம் படிங்க, 2 மணி நேரம் ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க, ஃபுல்லாக படிக்கிறதும் தப்பு, ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறதும் தப்பு. ஓகேவா? ஸோ அப்போ படிக்கணும், அட் த சேம் டைம் என்ன பண்ணும், ரிவிஷனும் பண்ணணும், அதுதான் இங்கே சொல்கிற அர்த்தம். ஓகேவா? அடுத்த நான்காவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, தோல்வியை பற்றி சிந்திக்காதீங்க. இதுதான்ப்பா எல்லாருமே பண்ணிருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு நிமிஷமாவது இதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் இருக்க மாட்டீங்க. அது எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம்தான். ஆனால் இந்த ஒரு விஷயம் நம்ம ஒரு நிமிஷம் யோசிப்போம், அந்த ஒரு நிமிஷம் யோசிச்சதுனால 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீணாக்கிருக்கு. கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சதுனால 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதை பற்றியே திங்க் பண்ணி யோசிச்சிருக்கும். ஒரே ஒரு செகண்ட் தான் நம்ம மைண்ட் வந்து போயிருக்கோம், ஐயோ நம்ம பாஸ் ஆகிட்டு பாஸ் ஆகாமல் போயிட்டு என்ன பண்ணுறது, இந்த கொஸ்டின் வராமல் போயிட்டு என்ன பண்ணுறது, அவ்வளோதான் அப்படி என்ன பண்ணுறதுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சே என்னாயிடும், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போயிடும். அந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க. நீங்கள் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும், நான் ஜெயிப்பேன்டா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மட்டும் படிங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணக்கூடாது, கடைசி வரைக்கும் வந்து என்னால் படிக்க முடியாது, அதை நான் வந்து தோத்துருவணும் அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்தாலும் வெளிக்காட்டிக்காதீங்க. சரியா? ஸோ இந்த எக்ஸாம் இந்த 90 நாட்களுமே உங்கள் மைண்டில் ஒரே ஒரு இடத்துல கூட, உங்கள் மூளையில் ஒரு மூளையில் கூட எந்த ஒரு எண்ணம் கூடாது, தோல்வி பயம் தென்படக்கூடாது, நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், என்னால் முடியும், நான் எவ்வளோ பர்சன்ட் சிலபஸ் முக்கியம் படிக்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ படிக்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ டெஸ்ட்னு முக்கியம் இல்லை, ஆனால் என்னால் ஜெயிக்க முடியும், என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது, அந்த உள்ளுணர்வு சொல்கிறதபடி நான் வந்து கண்டிப்பாக படிப்பேன். 90 நாளும் உன்னுடைய முயற்சி மட்டும்தான் இருக்கணும் தவிர, அந்த முயற்சியில் ஒரு பொழுதும் என்ன இருக்கக்கூடாது, தோல்வியை பற்றின பயம் இருக்கக்கூடாது. சரியா? வெற்றியை நோக்கி முயற்சி செய்கிறவங்க மனசில் தோல்வி பயம் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வீழ்ச்சி தான் வருமே தவிர உயர்ச்சி வராது. சரியா? ஸோ முயற்சி அடைந்தவன், சரி முயற்சி செய்பவன் உயர்ச்சி தான் அடையுமே தவிர வீழ்ச்சி அடையக்கூடாது. சரியா? அப்போ அவன் வீழ்ச்சி அடையாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட என்ன இருக்கணும், அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று முயற்சி, அந்த முயற்சிக்கு ஏற்ற பயிற்சி, அது ரெண்டு தான் அவனுக்கு தேர்ச்சியை தரும்.
அப்படி இல்லை அப்படின்னா அவனுக்கு வீழ்ச்சி தான் தரும். அப்போ அந்த வீழ்ச்சி வரத்துக்கு என்ன காரணம் அமையும்? இந்த தோல்வி பயம். ஸோ தோல்வி பயம் வந்து பார்த்தினா உன்னை பின்னாடி பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அது பின்தொடர்ந்தா வருது, நீ அதை நோக்கி ஓடக்கூடாது, உன்னுடைய வெற்றி நோக்கி ஓடு. உன்னுடைய வெற்றி நோக்கி நீ ஓடினா போதும், தோல்வி பின்னாடி, அது பின்னாடி தானே வருது, அது எப்படி வேணா வந்துருக்கணும், அது நமக்கு முக்கியங்கள்ல. நமக்கு வெற்றி அப்படின்னா நீங்கள் வெற்றி நோக்கி ஓடும்போது பின்னாடி தோல்வி உன துரத்திட்டு வரும். அது உன்னை பிடிக்கிறதுக்குள்ள நீ என்ன பண்ண போயிட்டே வெற்றியை பிடிச்சிடணும், சரிங்களா? ஓகே, அடுத்தது அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டோன்ட் டிஸ்கஸ் அதர்ஸ். இப்போ நீங்கள் எக்ஸாம் படிக்க போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், அடுத்தவங்க கூட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. டே இந்த கொஸ்டின் வருமாண்டா, அந்த கொஸ்டின் வருமாண்டா, அப்படி படிக்கலாண்டா, இப்படி படிக்கலாண்டா அப்படி நான் சொல்ல வரல. இது எந்த மாதிரியான டிஸ்கஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மச்சான் நான் இதை படிச்சுட்டேன், நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாரு, நீ ஒரு கொஸ்டின் கேள் அப்படின்னா, இப்போது ஒருத்தர் கேள்வி கேட்குறவங்க எந்த மனநிலையில் கேட்பாங்க? பதில் சொல்கிறவங்க நம்ம கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்லக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோடு தான் கேள்வி கேட்பாங்க. நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. ஓகே, அப்போது பதில் தெரியாத ஒரு கேள்விக்கு உங்களால் பதிலளிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்க கேட்குற கேள்விக்கு பதிலளிக்க மாட்டீங்க. அப்போ பதிலளிக்காத சுச்சுவேஷன் வரும்போது உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணும், ஐயோ நம்ம ஒழுங்காக படிக்கலையா, நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் மைண்டை நம்ப வச்சுருப்பேன். ஆனால் அதை நீயே போய் என்ன பண்ணுவேன், மற்றங்கிட்ட கொஸ்டின் கேட்குற விதமாக அதை நீயே கெடுத்துப்பேன். அந்த மாதிரி எந்த ஒரு தவறும் செய்யாதீங்க. தயவு செஞ்சு 90 நாள் யாரும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, நீங்கள் படிக்கத்தான் கரெக்டு. சிலபஸ் இருக்குது, சிலபஸ் இதை படிக்கிறீங்க, மறந்து போதா எக்ஸாமில் கண்டிப்பாக நான் வரும். படிச்சிங்கன்னா மறக்கத்தான் செய்யும், படிச்சது கண்டிப்பாக மறக்கும், எக்ஸாமில் ஞாபகம் வரும். ஆனால் இது படிச்சது மறந்து போச்சு, நமக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு இன்னொரு செக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் உங்களுக்கு படிச்சதெல்லாம் மறந்து போகும். ஓகே, ஏன்னா ஞாபகம் இருக்கான்ற ஒரு பயத்தால் தானே போய் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டாட்ட கேட்குறீங்க, அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக பாய். ஓகேங்களா, ஏன்னா எல்லாருக்கும் எல்லா கொஸ்டின் கண்டிப்பாக தெரியாது. ஓகே, அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பாசிட்டிவ் எண்ணங்கள் தான் குறைய ஆரம்பிக்கும். ஓகேவா, ஆனால் டிஸ்கஸ் எப்போ பண்ணால் கால்ஃபருக்கு முன்னாடி பண்ணலாம், இந்த சப்ஜெக்ட் அப்படி அந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கால்ஃபர் வந்துட்ட பிறகு டிஸ்கஸை தவிர்த்துணும், ஏன்னா டிஸ்கஸ் பண்ணும்போது டிமோட்டி தான் உண்டாகும், சரிங்களா? அப்படியே டிஸ்கஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம், அது பெஸ்ட். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை டிஸ்கஸ் பண்ணி படித்தா தான் நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். மற்ற சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணாதீங்க, நீங்கள் கரண்ட் டிஸ்கஸ் பண்ண நினச்சிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்தது ஆறாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் ஃபஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நெக்ஸ்ட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ குரூப்பில் ஏன் நம்ம அகாடமிலே பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக வரக்கூடிய ஒரே வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான். ஓகேவா, ஸோ அதுக்காக நம்ம கரண்ட் அஃபேர்ஸே பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 10 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதுலேயுமே நீங்கள் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸே படித்தாலும் நீங்கள் தினத்தந்தி நிருபர் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேப்பரே நீங்கள் ரிலீஸ் பண்ணாலுமே சரி, உங்களாலே 10க்கு என்ன தான் போட முடியும், ஒரு 6 கொஸ்டின் தான் போட முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த 6 கொஸ்டினுக்காக நம்ம படிக்கிறது வேஸ்ட். அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணோம், நோட்ஸை முடித்தவங்க கரண்ட் அஃபேர்ஸ் போங்க. இதை நான் வந்து தெளிவாக நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட் நோட்ஸ் ஃபஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நெக்ஸ்ட். நோட்ஸ் எல்லாம் முடிச்சிங்களா கரண்ட் அஃபேர்ஸை போய் தேடி போங்க. நோட்ஸே முடிக்காமல் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது வெஸ்ட். இது எதுக்கு சமமானம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வீடே கட்டலை, என்ன எப்படி சொல்லுது, நிலமே இன்னும் வாங்கலை, அதுக்குள்ளே வீட்டுக்கு பெயிண்ட் வாங்கி வச்சிட்டானா, இது எப்படி இருக்குது? இதுதான் நீங்கள் பண்ணது. நோட்ஸே படிக்காமல் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது எதுக்கு இணையானது அப்படின்னா, ஒருத்தன் வீடு கட்டுறதுக்கு உண்டான நிலம், செங்கல், சிமெண்ட்டு, ஜல்லி, மணல், அப்புறம் எல்லாமே வாங்காமல் இதெல்லாம் கட்டாமல் டேரெக்டாக என்ன பண்ணுறான், பெயிண்ட்டு மட்டும் கிலோ கணக்கில் வாங்கி வச்சுட்டான். அவன் என்ன சொல்லுங்க, உலகம் பைத்திகாரன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இங்கேயும், நீங்கள் நோட்ஸை படிக்காமல் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கன்னா அதற்கு இணையானது தான். தயவு செஞ்சு நோட்ஸை முடிச்சுட்டு பிறகு கரண்ட் அஃபேர்ஸ் போங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு எக்ஸாம்னா இன்னி கூட படிச்சுக்கலாம், ஆனால் மீதி இருக்கிற ஸ்டாப்பிங் என்ன பண்ணுது, அடுத்த மாதம் எக்ஸாம்னா இப்போ கூட முடிக்க முடியும், அந்தளவுக்கு இருக்கும் நோட்ஸ். ஆனால் நோட்ஸை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். அந்த நோட்ஸ்லையுமே எது ஃபஸ்ட்டு, தமிழ், மேக்ஸ், அதுக்கப்புறம் ஜிகே. ஓகேங்களா, அடுத்தது ஏழாவது விஷயம், இக்னோர் நெகட்டிவ் பர்சன்ஸ். இப்போ தான் உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு நிறைய நெகட்டிவ் பர்சன்ஸ் தெரிவாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவாக பேசணும் கூட என்ன பண்ணுவாங்க, இப்போது நெகட்டிவாக வந்து பேச ஆரம்பிப்பாங்க, சரியா? அதாவது டேய் இந்த எக்ஸாம் போன எக்ஸாம் நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க, போயிட்டு வந்த பிறகு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரி ஓகே பரவாயில்ல இந்த எக்ஸாம் போச்சுன்னா என்னடா அடுத்த எக்ஸாம் படிடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நபர் இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமும் உன்னால் பாஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்டா, இந்த எக்ஸாம் ஆச்சு நீ பாஸ் பண்ணுவியாடா, இல்லை இந்த வாட்டி ஏமாத்தியோன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் பேசிருக்க மாட்டாங்க. இப்போ கால்ஃபர் வந்துட்டு பிறகு தான் கொச்ச 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 கொச்சனு உங்களுக்கு சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும் நெகட்டிவ் பர்சன். ஓகேவா, ஸோ தயவு செஞ்சு அங்கே காதை மட்டும் மூடிக்குங்க. அவங்க 1000 சொல்லுவாங்க, ஓகேவா, உங்கள் மீது 1000 விமர்சனங்களை வைப்பாங்க, அதெல்லாம் தூக்கி போட்டு அந்த விமர்சனத்தை நீங்கள் போக்கணும் அப்படின்னா அந்த விமர்சனத்தை காது கொடுத்து கேட்க தேவையில்லை. உங்களுக்கான ஒரு இலக்கு இருக்குது, அந்த இலக்கு நோக்கி முன்னேறுங்க. இப்போ உங்ககிட்ட பேசுகிற நெகட்டிவ் பர்சன் எல்லாமே, அது உங்கள் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி,
இல்லை நீங்கள் பெற்றவங்களா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் இந்த 90 நாளைக்கு அந்த நெகட்டிவ் பர்சனை தூக்கி ஓரம் போடுங்க. ஓகேவா? அடுத்தது 8வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் டெஸ்ட் கன்வெர்ட் டு ரியல் டெஸ்ட். கண்டிப்பாக இப்போ நம்ம குரூப் 4 எக்ஸாம் படிக்கிற எல்லாருமே மேக்ஸிமம் 98% சாரி 98 நம்ம சொல்ல முடியாது, பாஸ் ஆகும்னு நினைக்கிற எல்லாருமே கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லை ஏதாவது யூடியூப் போடக்கூடிய அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை போட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் ஒரு டெஸ்ட் பேட்சை கண்டிப்பாக அவங்க அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் அதுமாதிரி டெஸ்ட் பேட்சை போட்டு எழுதிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸாமில் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட் போட்டு பார்த்தா தான் முடியும். ஸோ அப்போ டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நம்ம வந்து போடும் இது வரைக்கும் எழுதும்போது ஒரு மாடல் டெஸ்ட்டு, ஒரு மார்க் டெஸ்ட்டு, ஒரு மிட்டம் டெஸ்ட்டு, ஒரு அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு இதுக்கப்புறமே உங்கள் அகாடமிலேயோ இல்லை நீங்கள் எதனா ஒரு சேனலில் வந்து ஒரு டெஸ்ட்டு எடுத்து போட்டாலும் சரி, நீங்கள் இதுக்கப்புறம் எழுதக்கூடிய டெஸ்ட் அது எந்த அகாடமி டெஸ்ட்டாக இருக்கலாம், எப்பேற்பட்ட டெஸ்ட்டாக இருக்கலாம், ஆனால் அந்த டெஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட்டும் எழுதாதீங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய டெஸ்ட்டும் எழுதுங்க. அப்போ என்ன பண்ணோம், அது ஒரு ரியல் எக்ஸாம் மாதிரி கம்பேர் பண்ணி எழுதுங்க. ஓகே, ரியல் எக்ஸாமை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஒரு பயபக்தியோட காலைல சாமி கும்பிட்டு அதுக்கான ஒரு பிளாக் பென் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு ஹால் டிக்கெட் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு பேட் எடுத்துகிட்டு அழகாக நம்ம வந்து பார்த்தோன்னா போனோம், ஒரு பயபக்தியோட ஒரு 3 மணி நேரமாக ஒரு 1/2 hour முன்னாடி போய் உட்காந்து கரெக்டாக ஒரு 3 மணி நேரத்தை செலவு பண்ணி ஃபஸ்ட்டு 1 hour தமிழ், அதுக்கப்புறம் வந்து ஜிகே, அதுக்கப்புறம் மேக்ஸ், அதுக்கப்புறம் தெரிஞ்ச கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் கரெக்டாக ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஸ்டின் வந்து எவ்வளோ மார்க்குன்றதை கவுண்ட் பண்ணி போட்டிருப்போம். அந்த 3 மணி நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்தி டெஸ்ட் எழுதுங்க. இதை நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. அப்புறம் எக்ஸாமில் போயிட்டு புலம்புறது எனக்கு இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுமாதிரி டெஸ்ட் அட்டன் போது ஒரு சில ஞானத்தின் மறுவரும் ஒரு சிலர் இருப்பாங்க. ஓகேவா? என்னென்னா இவங்க இன்னும் வேலையே வாங்கியிருக்க மாட்டான் இன்னும். ஓகே, அதாவது ஒரு 9 பைசா ப்ரோஜனம் இருக்க மாட்டான், ஒரு 4-5 டெஸ்ட் எழுதுவார் உடனே. ஒரு எழுதுன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அகாடமி மேலே வந்து குத்துஞ்சல் ஆரம்பிச்சிருவாங்க ஒரு சிலலாம். ஒரு சில இன்டெலிஜென்ஸ் இருப்பானுங்க, அவன் கடைசி வரைக்கும் என்னென்னா இந்த வருஷம் ஒரு அகாடமி குறை சொல்லுவான், அடுத்த வருஷம் 100 அகாடமி குறை சொல்லுவான், அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு அகாடமி குறை சொல்லுவான். கடைசி வரைக்கும் இவன் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் மாதிரி இவன் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 2 வாட்டி கிளியர் பண்ணிட்டு, குரூப் 2 2 வாட்டி கிளியர் பண்ணிட்டு, குரூப் 4 வாட்டி கிளியர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எந்த வேலையும் பிடிக்கல டெஸ்ட்டு தான் பிடிச்சிக்கிட்டு தான் என்ன பண்ணுறான், எல்லாரையும் ரிசைன் பண்ணிட்டு இதுக்கப்புறம் உட்காந்து குரூப் 4 எழுதி மற்ற அகாடமி குறை சொல்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க. ஓகேவா? ஸோ அவங்களாம் என்ன தினம் பண்ணுவானுங்க, குஸ்னே எடுக்க தெரில, குஸ்னே ஒழுங்காக வரல, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமான குவஸ்டின்லாம் குரூப் 4 கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி கஷ்டமான குவஸ்டின்லாம் குரூப் 2 கேட்க மாட்டாங்க, இவ்வளோ ஈஸியான குவஸ்டின் கேட்டால் எப்படி குரூப் 4, அதாவது கஷ்டமாக கேட்டால் அப்படி ஈஸியாக கேட்டால் இப்படி. ஓகே, அவன் பாஸ் ஆகிறது எப்படி, அது விதி தான், சரியா? ஸோ அப்போ என்னென்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு குவஸ்டின் கிடைச்சா அதுதான் உங்களுக்கு ஒரு சோர்ஸ். அந்த டெஸ்ட்டு எப்படி ஒன்றா இருக்கட்டும், அந்த டெஸ்ட்டு அந்த குவஸ்டின் எப்படி ஒன்றா இருக்கட்டும், நீ அந்த எக்ஸாமுக்கு ஒழுங்காக எழுதிருக்கியான்னு மட்டும் தான் பார்க்கணும். ஓகே, அந்த டெஸ்ட்டு வந்து ஒரு 130 மார்க் எடுத்துட்டு சே குவஸ்டின் இப்போ டஃப்பாக இருக்குப்பா, அது மட்டும் ஈஸியாக வச்சுருந்தாங்க அப்படின்னா 150 நான் எடுத்திருப்பேன். இது வந்து என்னன்னா ஒரு டயர் சொல்லல, ஆட தெரியாதவன் திருக்கோணல் என்றானாம் அந்த மாதிரியான கணக்கு, சரியா? அந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் எந்த ஒரு அகாடமி கொஸ்டின் பேப்பர் ஒன்றா எழுதுங்க. எல்லா அகாடமி கொஸ்டின் பேப்பர்லையும் ஒரு கொஸ்டின் தப்பாக இருக்கலாம், ஒரு கொஸ்டின் ரைட்டாக இருக்கலாம், இல்லை மாற்றி இருக்கலாம். ஓகேவா? ஆனால் அதெல்லாம் இங்கே முக்கியமே கிடையாது. டிஎன்பிசி வைக்கிற கொஸ்டின் பேப்பர்லேயே 2-3 கொஸ்டின் தப்பாக வருது அப்படின்னும் போது நீ டிஎன்பிசி தான் படிக்கிற, அப்போ அதுக்கு நடந்த கோச்சி கொடுக்குற எந்த ஒரு அகாடமி நோட்ஸாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கொஸ்டின் தப்பு இருக்கும், அது உனக்கு முக்கியமே இல்லை. மீதி இருக்கக்கூடிய கரெக்டான கொஸ்டின் நீ எவ்வளோ கரெக்டான கொஸ்டின் போட்டிருக்கின்றதை பற்றி மட்டும் யோசிங்க தயவு செஞ்சு. ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் மார்க் டெஸ்ட் எழுதும்போது உங்கள் மேலே இருக்கக்கூடிய குறையை மறைச்சி, ஓகேவா, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்த அந்த அகாடமியை தப்பு சொல்லுவாங்க ஒரு சிலர், அந்த மாதிரி தப்பை நீங்கள் தயவுசெய்து பண்ணாதீங்க. அது வந்து படிக்க தெரியாதவன், ஓகேவா, தான் தப்பு ஒத்துக்க முடியாதவன், தான் மேலே இருக்கக்கூடிய பழியை மறைக்கிறவன் தான் அப்படி சொல்லுவான். ஓகேவா? நீங்கள் இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த 90 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இருங்க. காரணம் பார்த்தீங்க, நீங்கள் டெஸ்ட்டில் மார்க் எடுக்கலாம், மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் தான் காரணம், எடுக்கலாம் நீங்கள் தான் காரணம். ஓகேவா? அதை மட்டும் உணர்ந்து படிங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ரியலாக உட்காந்து எழுதுங்க, 3 மணி நேரம் முழுசாக பயன்படுத்தி தேர்வு எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 8 விஷயத்தை வந்து நீங்கள் நான் சொல்கிற விதத்தில் கடைபிடிச்சிங்க, இதில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து அப்புறம் பண்ணாதீங்க. அதை முடிச்சுட்டு இந்த 90 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க் எடுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.